Hi, hello students. Today topic discuss about the soil pollution. The soil pollution எப்படி ஏற்படுது அப்படினு பார்க்கலாம். The soil pollution refers to as the contamination of the soil. Soil வந்து contaminated ஆகுது, சிதைந்து போறது, பாதிப்புக்குள்ள வருது வந்து contamination அப்படி சொல்றோம். Land with the harmful solid materials. அந்த landல solid materials அதாவது harmful-ஆ இருக்கக்கூடிய materials-ஐ fill பண்றது and the chemical substances. இந்த மாதிரியான materials-ஆல ஃபில் பண்ணும்போது சாயில் ஸோ சாயில் வந்து பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பொல்யூஷன் ஆகும்பொழுது என்ன எஃபெக்ட் ஏற்படும், த சாயில் லாசஸ் ஆஃப் த ரிச்னஸ், சாயிலோட செழுமைத்தன்மை அப்படி சொல்லக்கூடியது, ஓகே, அண்டு ஃபெர்டிலிட்டிஸ் அதனுடைய வளர்ச்சி அதாவது உயிர்த்தன்மை அப்படி சொல்லுவோம், அதில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டிஸ் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அந்த சாயிலோட தன்மை, வென் இட் இஸ் த மேட் அப் ஆஃப் டம்பிங், அந்த மாதிரியான இடங்களில் டம்பிங் ஆஃப் த சோன் வேஸ்ட்டு மெட்டீரியல்ஸை அந்த இடத்துல சேர்க்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றுறோம் சாயிலில். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸை நம்ம அந்த இடத்துல டம்ப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச் இஸ் த பிளாஸ்டிக், மெட்டல், மெட்டல் ஸ்கிராப், ஹவுஸ் கோல்டு வேஸ்டஸ் அண்ட் ஃபேக்ட்ரி வேஸ்டஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அதில் டம்ப் பண்ணுறோம். அந்த சாயில் இருக்கக்கூடிய பகுதியில், ரிச்னஸ் ஆஃப் த சாயில், ஃபெர்டிலிட்டிஸாக இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது, எஸ் அதில் வந்து அந்த டம்ப் பண்ணும்போது கொட்டுப்படும் பொழுது, ஸோ சாயிலோட தன்மை என்ன ஆகுது, அதனுடைய செழுமைத்தன்மை இழந்து போகுது, அதனுடைய ஃபெர்டிலிட்டிஸ் இழந்து போகுது. ஸோ பொலூட்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம், ஓகே, தென் பொலூட்டன்ஸ், சம் ஆஃப் தீஸ் பொலூட்டன்ஸ் ஆர் எமிட்டிய ரொட்டன்ட் ஓடர் அண்ட் ரிமைன்ஸ் த ஏர். இந்த பொலூட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய மெட்டீரியல் பொலூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் த அந்த பொலூட்டன்ஸை எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்கனாக்கா, ரொட்டன்ட் ஓடர், முட்டை மனம் அதாவது அழுகிய முட்டை மனம் வரக்கூடிய ஒரு எமிஷன்ஸ், ஒரு சுமலை வந்து ஏற்படுத்தும், ஓகே, இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுமல் எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறான், பொல்யூஷன்ஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் காசஸ் டு த பொலூட்டன்ஸ். அந்த பொலூட்டன் அப்படிங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து என்னாகுது, ஒரு எமிஷன், ஒரு பேட் சுமல் வருது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டன்ட் ஆஃப் த ஓடர், அழுகிய முட்டை மனம் மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும், அது ஏரில் வந்து பரவும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெட்டீரியல்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகுது, எஸ் ஏர் பொல்யூஷன் பண்ணும்போதே தெரியும். ஸோ வீணாக போன மெட்டீரியல்ஸ் இந்த இடத்துல இருக்கிறதால இந்த மாதிரி சுமல் வருது நம்ம அறிஞ்சிக்கிறோம். தென் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், கெமிக்கல் இருக்கக்கூடிய பாய்சன், பாய்சன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சச் பெஸ்டிசைட் அண்ட் இன்செக்டிசைட், பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படி சொல்லக்கூடிய இந்த டாக்ஸிக் கெமிக்கல் டு சாயில் த செட்டிப்ளேட்டிங் குவாலிட்டி ஆஃப் த மேக்கிங் டு அசிட்டிக் ஆர் அல்கலைன் ஃபார் த பிளான்ட் க்ரோத். ஸோ இந்த பெஸ்டிசைட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டு க்ரோத் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அதை பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது பிளான்ட் வெல் க்ரோத்தாக இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பூச்சி இனங்களோ மற்றதோ எல்லாத்தையும் கில் பண்ணி இறந்து போயிடும். பூச்சிகள் இல்லாத அந்த பிளான்ட் இல்லாத பகுதியில் சாயிலில் படும்போது சாயிலோட ஃபெர்டிலிட்டி தன்மை குறைஞ்சி போயிடும். எஸ் அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடிய அசிடிட்டி அமிலத்தன்மை காரத்தன்மை அந்த பூச்சிகளை வந்து கொள்றதுக்காகவும் பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. தென் அல்கலைன், இந்த மெட்டீரியல்ஸ் இந்த இன்செக்டி அண்டு பெஸ்டிசைடு சொல்கிறோம், பூச்சிகளை கொல்லக்கூடிய மருந்துகளாக இருக்குது. ஸோ பூச்சிகளை கொன்னாலும் எஸ் அதர் இந்த தாவரம் இல்லாத பகுதியில் படும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில் வந்து பொல்யூஷன் ஆகக்கூடிய தன்மையை ஏற்படுத்துது. தென் டாக்ஸிக் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், த லேக் ஆஃப் பிளான்ட் கவர் வித் மே ஆல்சோ லெட் டு த சாயில் எரேஷன், ஓகே, தாவரம் அல்லாத பகுதியில் விழும்பொழுது சாயிலோட தன்மை குறைக்கப்படுது. எது இந்த கெமிக்கல் மெட்டீரியல்ஸ், இந்த மெட்டீரியல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயிலில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டி தன்மை குறைக்கப்படும் பொழுது, ஸோ என்னாகுதுனாக்க, சோர்ஸஸ் ஆஃப் த சாயில் எரேஷனாக மாறுது. ஸோ விண்ட் அண்ட் வாட்டர் சாயில் எரேஷனை ஏற்படுத்துறதுக்கு தாவரம் இல்லாத பகுதியில் எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாவரம் இல்லை அப்படின்னாக்கா லேக் ஆஃப் த பிளான்ட், தாவரம் இல்லாத பகுதியாக இருக்குது. ஸோ தாவரம் இல்லாத பகுதியில் சாயில் எரேஷன் எப்படி ஏற்படும், ஸோ விண்ட் அண்ட் வாட்டர், ஓகே, தாவரமே இல்லாத பகுதி வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்கும், அதிகப்படியான காற்று அடிக்கும் பொழுதும் தண்ணீர் ஃப்ளோட் நிறைய வெள்ளம் வரும்பொழுது தாவரங்கள் இல்லை அப்படின்போது அந்த மண் என்ன பண்ணும், அரிப்பு ஏற்படுத்த போயிடும். ஸோ இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னாக்க, சாயில் எரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். தென் திஸ் கெமிக்கல் மேபி ஆல்சோ டிசால்வ் த வாட்டர், ஓகே, அதேமாதிரி பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், பூச்சி மருந்துகளை யூஸ் பண்ணுறோம்ல, அதேமாதிரி என்ன பண்ணுறோன்னாக்க, டிசால்வ் வாட்டர் அந்த பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ்
பிளான்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசர் ஆகட்டும் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து பிளான்ட்டோட க்ரோத்துக்கு இருந்தால் பரவாயில்ல, தி டிசால்வ் வாட்டர் அண்ட் ரன் இன் டு த நியர்பை வாட்டர் பாடிஸ் தஸ் பொலூட்டிங் தம். அந்த கெமிக்கல் மெட்டீரியல்ஸ் பிளான்ட்டு க்ரோத் ஆகுது, அது இல்லாமல் அதிகப்படியாக யூஸ் பண்ணும்போது ரன் ஆஃப் வாட்டர் நீர் ஓடக்கூடிய நீரில் படும் பொழுதோ இல்லை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸோ என்ன அது பொல்யூஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து லேண்டை வந்து பொல்யூஷன் ஆகுது, இது சாயில் பொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். திஸ் கெமிக்கல்ஸ் மே ஆல்சோ டிசால்வ் இன் வாட்டர், டிசால்வ் வாட்டர் அண்ட் ரன் ஆஃப் டு த நியர் வாட்டர் பாடிஸ் அண்ட் பொல்யூட்டிங் தம். ஓகே, ஓடக்கூடிய நீரிலையும் வாட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ்லையும் பொல்யூஷன் ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இட் இஸ் தென் மீட் அகைன் டு த நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ.